இந்த ரெண்டு அடிமைகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், யாரு ரெண்டு அடிமைகள் இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பேர் சேர்ந்து யாரோட அடிமை? பேசுறதெல்லாம் நீங்க, திட்டுறதெல்லாம் நீங்க. என் மேல வழக்கு போட்டிருக்காங்கம்மா, என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆபாசமா பேசுறேன்னா நான் என்னமா ஆபாசமா பேசுனேன்? நான் ஏதாவது ஆபாசமா பேசுனேன்னா? முதலமைச்சர் பழனிசாமி இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவரு யாருக்கு எடுப்படி? இவர் எப்படிமா முதலமைச்சர் ஆனாரு? இவர் சொல்றாரு இப்போ, நான் படிப்படியாக உழைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன்னு. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது பாருங்கம்மா, யாருன்னு தெரியுதா? தரையில படுத்துக்கிறது யாருமா தெரியுது? அவர் மூஞ்சி எல்லாம் பாருங்க, கண்கொள்ளா காட்சி. இது வெறும் போட்டோ, வீடியோ வேற இருக்கு. இத சொன்னம்மா நானு, பாதி உடம்பு டேபிளுக்குள்ளதான இருக்கு, டேபிள் கடையில தானே போனாரு. இத சொன்ன டேபிள் உள்ள போந்து சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனீங்கன்னு சொன்னேன். நான் ஏதாவது தப்பா சொன்னேன்? இதுல நான் ஏதாவது ஆபாசமா பேசிருக்கேனா? இதுக்கு என் மேல வழக்கு போட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்கணுமா? யாரு? நானு. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, வேணா வழக்கு போட்டுக்கோ. நான் கலைஞரோட பேரன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நீட்டை கொண்டு வந்தாங்க. அம்மா அனிதா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அனிதாங்கிற பொண்ணு, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய மாணவி, 1200க்கு 1175 மார்க் எடுத்த பொண்ணு, மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. நீட்டை கொண்டு வந்து திணிச்சு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கடைசியில் அந்த பொண்ணு மருத்துவர் ஆக முடியலன்னு சொல்லி, அது தற்கொலையா? பண்ணது யாரு? தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? கொடுத்து ஆகணும். ஏன்னா அனிதாவோட மட்டும் நிக்கல, வருஷா வருஷம் 4 மாணவர்கள், இந்த வருஷம் 4 மாணவர்கள், இதுவரைக்கும் 15 மாணவர்கள் நீட்னால தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அரியலூர் மாவட்டத்தில் விக்னேஷன் ஒரு பையன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் நீட் தேர்வுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. பயந்து போய் தலைவர் என்னை அமுச்சு வச்சாரு, போய் ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு போனேன். அந்த பையனோட உடலை வச்சிருந்தாங்க, இறந்து போன உடலை பக்கத்தில் அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க. பையனோட உடம்பு பார்த்து பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானுன்னு அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சுயநினைவு இல்லை. அவங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு கதறினாரு, தம்பி டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டேன், நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸுக்கு போகணும்னா, கோச்சிங் கிளாஸுக்கு காசு கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நீட் தேர்வு நெருங்க நெருங்க எங்கே நீட்டில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்பா, நல்லா படிப்பான்பா, உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, உங்க அப்பாட்ட சொல்லுங்க, தயவு செய்து இந்த நீட் தேர்வுக்கு கடைசி மரணம் விக்னேஷோட மரணத்தோட நிக்கணும் பாருனர். நான் வந்து தலைவர்கிட்ட சொன்னேன், அடுத்த நாள் அறிக்கை விட்டார் அறிவிப்பு. மாணவர்களே, பெற்றோர்களே, தவறான முடிவு எடுக்காதீங்க, தைரியமா இருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா 100% நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நான் விலக்கு வாங்கி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், முத்தமிழர் கலைஞர் எப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் என்ன சொல்வாரு? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு அதை செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள். 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை வந்து நான் தள்ளுபடி பண்ணுவேன்னு அறிக்கையில சொன்னாரு. எல்லா எதிர்கட்சிகளும் சொன்னாங்க, பண்ண முடியாது, சாத்தியமே இல்லை, கலைஞர் செய்ய மாட்டாருன்னு சொன்னாரு. பதவி ஏத்து முதலமைச்சர் நாற்காலி முதல் கையெழுத்து கோட்டைக்கு கூட போல, எங்க பதவி ஏத்துக்கிட்டாரோ அந்த இடத்துல ஃபைல வர வச்சு ஒரே கையெழுத்து, முதல் கையெழுத்து 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது யாரு? கலைஞர் அரசு. இப்ப பாஜக காரன் அதையும் புடுங்க பாக்குறான், அதையும் நிப்பாட்ட பாக்குறான். இதற்கும் இந்த அடிமைகள் ரெண்டு பேரும் குரல் கொடுக்கல, திமுக தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு?
டெல்லியில மூணு சட்டம் அவசர அவசரமா எல்லாத்தையும் கார்பரேட் கையில கொடுக்கறதுக்கு, அதற்கு இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த விவசாய சட்டத்தினால எந்த பாதிப்பும் இல்லைன்னு. 50 நாள் போராட்டம் நடந்திருக்கு, 65 விவசாயிகள் டெல்லியில போராட்ட காலத்தில் இறந்துட்டாங்க, போராட்டம் பண்ற இடத்துல இறந்துட்டாங்க 65 பேர். இந்த முதலமைச்சர் எதையுமே வாய திறக்கல. உங்களுக்கு தெரியும் இப்போ விளம்பரம் கொடுக்கிறாரு யாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தினசரி விளம்பரம் என்ன தெரியுமா, பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு முதலிடமா. பொள்ளாச்சி ஞாபகம் இருக்காமா, நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொள்ளாச்சியில? ஞாபகம், 2019 பிப்ரவரி மாசம் 200க்கும் மேற்பட்ட சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் கடத்தப்பட்டு ஆபாசமா படம் பிடிக்கப்பட்டு, படம் பிடிக்கிறாங்க இல்லையா, பணத்தை கூட இல்லைன்னா வீடியோ வெளில விடுவேன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு வீடியோ வெளில வந்தது, ஞாபகம் இருக்கா? பொன் குழந்தைகள் அழுதுச்சு, அண்ணா விட்டுருங்கண்ணா, உங்களை நம்பிதானே நான் வந்தேன், என்னை விட்டுருங்கண்ணான்னு அழுது வீடியோ வெளில வந்துச்சு. எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்த்தாங்க, ஏன் தெரியுமா, பண்ணது எல்லாம் அமைச்சர்கள், அமைச்சர்களுடைய உறவினர்கள். அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அரசினுடைய அதிமுகவினுடைய துணை சபாநாயகர், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சொந்த பையன், மூடி மறைக்க பார்த்தாங்க. தலைவர் தான் போராட்டம் நடத்தி சிபிஐ விசாரணை வேணும்னாரு. இப்போ சிபிஐல முக்கிய குற்றவாளிகள் கைது பண்ணிருக்காங்கம்மா, ரெண்டு நாள் முன்னாடி. யார் தெரியுமா, அருளானந்தம்னு ஒருத்தர், அவன் யாரு, அதிமுகவினுடைய பொள்ளாச்சி நகர மாநகரணி செயலாளர், எல்லா அமைச்சர்களோடையும் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இந்த இருக்கிற அமைச்சர் மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் போய் இந்த அருளானந்தம். இப்போ நம்முடைய தலைவர் தான் 10ஆம் தேதி மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். நேற்று இரவு பொள்ளாச்சி நகர மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்கம்மா, எங்களுக்கு நீதி விசாரணை வேணும், குற்றவாளிகள் கைது செய்யணும். அதிமுக காரணம் காவல்துறையும் சேர்ந்து இரவோடு இரவா எல்லா போஸ்டரையும் கிழிச்சு விட்டுருக்காங்க. ஒரு டிவி நிருபர், பேர் ஞாபகம், ஒரு டிவி நிருபர், அந்த நிருபர் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை முத முதல்ல வெளில கொண்டு வந்தான். மர்மமான முறையில் விபத்தில் மரணம், இப்படி கேடு கெட்ட ஆச்சு. தூத்துக்குடியில் எத்தனை பேர்மா சுட்டுக் கொண்டாங்க, 13 பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டாச்சு இந்த கேடு கெட்ட அதிமுக ஆச்சு. இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா, இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்கல்ல, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், யாருக்காவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க, இறந்து 3 வருஷம் ஆச்சு, யாருக்காவது தெரியுமா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு, ஏன் இறந்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா, சசிகலாவா, யாருக்குமே தெரியாது. 90 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சிருந்தாங்க, ஏன் இருக்கா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, மறந்துட்டீங்களா, அதிமுக காரன் மறந்துட்டான், அதிமுக காரன் ஜெயலலிதாவே மறந்துட்டான், அதிமுக காரனுக்கு 2 கால் தான் வேணும், ஆமா கீழே விழுறதுக்கு, காலை பார்த்தா விழுந்துடும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்தாங்க, அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா காலில் விழுந்தாங்க, சசிகலாமா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப யார் காலு, இப்ப மோடி கால். அந்த அம்மா இப்ப எப்படி இறந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதுமா, 90 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு யாரையுமே பார்க்க விடல, அவங்க சொந்தக்காரங்களே பார்க்க விடல. ஒரு அமைச்சரும் வெளில வந்து அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அப்ப அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, கடைசியில் எல்லாம் நான் சும்மா சொன்னோம் பொய் சொன்னோம்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அம்மா அம்மா செத்து போயிட்டாங்கன்றானுங்க, யாருமே வாய் திறக்கலம்மா. முதலமைச்சர், அப்போ முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அம்மா இருக்காருங்கல்ல சின்னம்மா, அவங்க என்ன நினைச்சாங்க, தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தை வர சொல்லி முதலமைச்சர் பொறுப்பை எடுத்தாங்க. உடனே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அம்மாவோட சமாதிக்கு போய் நல்லா ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு, நான் வந்து தியானம் பண்ணேன், அம்மாவோட ஆத்மாட்ட பேசிட்டேன், தர்ம யுத்தம் ஞாபகம் இருக்கா, அம்மா சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் கமிஷன் அமைச்சாச்சு, 3 வருஷம் ஆச்சு, 8 முறை அவருக்கு சம்மன் அமைச்சாச்சு,
இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரியாதுன்ட்டார். இப்போ ஏன் இப்ப துணை முதலமைச்சருங்கிற அந்த பொறுப்பு கொடுத்ததுனால நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளில கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. நம்ம நிலைமை பாத்தீங்கன்னா அதிமுக அரசு சேர்த்து நம்ம தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஆட்சி, 6,600 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு மாஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ரோடு கான்ட்ராக்டர் யாரு கொடுத்திருக்காரு? அவரோட சொந்த சம்பந்திக்கே கொடுத்துட்டார். இதுதான் அந்த ஊழல் பட்டியல் ஆதாரத்தோடு தலைவர் ஆளுநரை பார்த்து சந்திச்சு கொடுத்துட்டு வந்திருக்கார். விரைவில் நீதிமன்றத்திற்கும் போவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊழல் ஆட்சிய பாஜகவுடைய அடிமை ஆட்சி இப்ப மீண்டும் கூட்டணி வச்சிருக்காங்க தெரியுமா? அமித்ஷா வந்தாரு போனாரு, இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. இவர் சொல்லி இரண்டாவது நாள் பாஜகவுடைய மாநில தலைவர் யாரு? திரு முருகன். அவர் சொல்றாரு, கூட்டணி ஆட்சியெல்லாம் நாங்க தான் சொல்லுவோம், கூட்டணி இருக்கா இல்லையான்னு முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் அறிவிப்போம்னு பாஜக சொல்லுதுமா? பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? அதிமுக இதை விட ஒரு அசிங்கம் தேவையா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் நடத்தணும்னா இப்ப நான் சின்னமா வெளில வர போறாங்க, 27ஆம் தேதி விடுதலையா வெளில வர போறாங்க. மீண்டும் போய் இவர் போய் படுத்துருவாரு, அந்த அம்மா காலில் போய் படுத்துருவாரு. அந்த அம்மா பெரிய ஆப்பா வைக்கும். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவோட இருந்தவங்க, மிகப்பெரிய ஆப்பா வைப்போம் வைப்பாங்க. அதன் பிறகு மக்களாகிய நீங்க சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆப்பு வைக்கணும், வச்சிருக்கீங்களா? இந்த வானூர் சட்டமன்றத்தில் 96 அப்புறம் இல்ல, இந்த வாட்டி அந்த வரலாற்றை திரும்பி மாத்தணும், மாத்துவீங்களா? வானூர் சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள் வச்சாச்சா? ஜெயிச்சாச்சா? நிச்சயமா. உதயநிதி வந்தாப்புல போனோம், வரவேற்பு கொடுத்தோம், பேசினாரு, கை தட்டினோம், போனோம்னு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரிய சின்னதுக்கு வாக்களிக்கணும்னு நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்டா? நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும், இன்னும் 3 மாசம் இருக்கு. நீங்க நான் சொன்ன விஷயங்கள், நீட் தேர்வு ரத்து, ஜெயலலிதா மரணம், விவசாயிகள் மரணம், 6,600 கோடி ரூபாய், 10,000 கணக்கான கோடி ரூபாய் ஊழல், இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட நீங்க இன்னும் போய் சேர்க்கணும். உங்களை ஒரு வாக்கும் 10 வாக்கா 20 வாக்கா பெருகணும், பண்ணுவீங்களா? நிச்சயமா. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன்.